ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, வந்து ஃபுட்பால் ஆடுறதுக்காண்டி நம்ம வந்து ஸ்டேடியம் போக போறோம். ஆமாம், நம்ம இப்போ மணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6 ஆகுது. நம்மளுக்கு 6 அப்போ தான் வந்து என்ன ஸ்டேடியம்னு மெசேஜ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அவங்க வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க எங்கே எந்த ஸ்டேடியம் வர்றது அப்படின்னு. ஓகே, நம்ம வந்து போவோம். போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக வந்து போய், ஒரு 4-5 வாரமாக நான் வந்து விளையாடுறதுக்கே போகவே இல்லை. ஸோ வந்து அவுட்டோர் ஸ்டேடியமில் இருக்கா இல்லை இன்டோர் ஸ்டேடியமில் இருக்கான்றது தெரியல. ஏன்னா விண்டர் வந்துருச்சுனாலே நார்மலாக வந்து அவுட்டோர் ஸ்டேடியம் போட்டுருவாங்க. கொஞ்சம் வெயில் வந்து இங்கே கம்மியாக இருக்கும், கொஞ்சம் சில்லுன்னு இருக்கனால நம்ம விளையாடலாம். இல்லைனா நார்மல் டைம்ஸ்லலாம் வந்து நம்ம வெளியே விளாண்டோம்னா ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிடும். நம்மளுக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்கும், நம்மளால் விளையாட முடியாது. ஓடினாலும் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து எனர்ஜி இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ வின்டர் அப்போ தான் வந்து மார்னிங் வந்து அவுட்டோர் இருக்கும், அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக மோஸ்ட்லி இப்போ வெயில் இருக்கிறப்பலாம் வந்து நாங்கள் வந்து இன்டோர் விளாண்டுட்ருப்போம். இன்னும் இன்டோரில் இருக்கா இல்லை அவுட்டோரில் இருக்கான்னு எனக்கு தெரியல, போனதுக்கப்புறம்லாம் தெரியும். நம்ம போய் பார்ப்போம், இன்டோராக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு வந்து மார்னிங் இருக்கும், சாட்டர்டே வந்து ஈவினிங் இருக்கும். எப்படியும் வந்து நம்மளுக்கு லீவ் டேஸில் தான் நம்மளுக்கு இருக்கும். இங்கே வந்து சாட்டர்டே சண்டே மாதிரி ஃப்ரைடே சாட்டர்டே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ வந்து ஃப்ரைடே காலையில் இருக்கும், சாட்டர்டே வந்து ஈவினிங் இருக்கும். நான் வந்து இந்த ரெண்டு எப்படி சொல்கிறது, ஃப்ரைடே போகிறதையும் சாட்டர்டே போகிறதையும் வந்து இந்த விளாக்லேயே நான் வந்து ஆட் பண்ணுறேன். கைஸ், நம்ம போயிட்டு கிளம்பாரம் போ. கிளம்பாரம்பிச்சா தான் நம்ம வந்து போவோம், ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஓகே, போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. இதுதான் வந்து ஹுமல் அசாம் கிளப்பு. இந்த வந்து இப்போ இன்டோர் ஸ்டேடியம் தான் ஸ்டில் புக் பண்ணியிருக்காங்க, இன்டோர் ஸ்டேடியம் தான் விளாட போகிறோம். ஓகே கைஸ், நான் வந்து உங்ககிட்ட என்னோடய பூட்டு காமிக்கலான்னு தான் வந்தேன். பார்க்க கேவலமாக அழுக்காக இருக்கும், கண்டுக்காதீங்க. தெரியுதா கைஸ் உங்களுக்கு, கீழே ஸ்டட்ஸ் எதுவுமே இருக்காது, ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இதுதான் இங்கே அலோடு, அதாவது இன்டோருக்கும் விளாண்டுக்கலாம், கிராஸ் கோர்ட்டுக்கும் ஆக்சுவலாக இதே தான் நம்ம வேர் பண்ணி விளாடணும். இங்கே ரெஸ்ட் ரூம் கிட்டே வந்து உங்களுக்கு வந்து லாக்கர் இருக்கும். இந்த லாக்கர் கிட்டே வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கே எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம இது. இப்போ வந்து என்னால் வந்து எவ்வளோ இங்கே காட்ட முடியுன்றது தெரில, ஏன்னா விளையாட ஆரம்பிச்சிட்டா நம்மளுக்கு வந்து கேம் சீரியஸாக போயிடும். ஸோ எவ்வளோ தூரம் நம்மளால் காட்ட முடியும்னு தெரில. வந்து டீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட் சைட் டார்க் சைடுன்னு இருக்கும். லைட்னா அப்போ வந்து ரெட்டு எல்லோ ஒயிட் இருக்கும், டார்க் சைட்னா பிளாக்கு டார்க் ப்ளூ, அப்புறம் இன்னொரு ஏதாச்சும் டார்க்கான கலர் அந்த மாதிரி மெரூன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து லைட் சைடு பட் இருந்தாலும் பிளாக்கு போட்டிருக்கேன், அதனால ஹைலைட்டர் இருக்குது. ஹைலைட்டரை போட்டு தான் நம்ம இந்த டீமில் விளாடணும். ஓகே, இப்போ வந்து இன்னும் அவ்வளோ யாரும் வரல, இதுதான் ஸ்டேடியமு. வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். Thank you.
கைஸ் விளாண்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக வீட்டுக்கிட்ட செம்ம டயர்டாக இருக்குது, போயிட்டு சாப்பிட்றேனோ இல்லையோ, குளிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்க போகிறேன். அந்த மாதிரி டயர்டாக இருக்கு. நான் ரொம்ப நாள் கழித்து திருப்பி விளாட்றதுனால நல்லா வேலையை கட்டிக்கிட்டு என்னால் அவ்வளோவும் ஓட முடியல. அது மட்டும் இல்லாமல் இடையில ஒரு இன்ஜுரியை வேற போட்டு விட்டாங்க, அது வேணுக்கே நடக்கல. ஆக்சுவலாக வந்து சேம் டீம்லே தான், பின்னாடி வந்துட்டு அப்படியே பாலோகியம் சுற்றி என் காலையும் சேர்த்து வந்த ஸ்டாப்பில். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த வீடியோ எடுத்து நம்ம ஆக்சுவலாக வந்து டைம் லேப்ஸில் போட்டு வீடியோ ஆன் பண்ணி வச்சா அது ஆனே பண்ணாமல் ரொம்ப நேரம் ஃபோன் அப்படியே வச்சுட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இன்ஜுரி ஆகிறப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்து வெயிட் பண்ணியிருந்தேன், அந்த டைம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருப்பேன், அதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே கைஸ், நான் வந்து அடுத்து அப்படியே வந்து சாட்டர்டே ஃபுட்பால் அப்படியே நான் போகிறப்போ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே, திருப்பி நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். இன்றைக்கி வந்து நான் பார்த்திங்கன்னா வந்து டார்க் சைடு, ஃப்ரைடே பார்த்திங்கன்னா வந்து லைட் சைடு இருந்தேன், இந்த வாட்டி நான் டார்க் சைடு. எப்படியும் இப்போ வந்து 7:00 நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும், கிளம்பிட்டு நாங்கள் போய் விளாடுவோம். இன்றைக்கி அவுட்டோர் ஸ்டேடியம் தான் இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த ஃபைஸ் கிரவுண்டு மாதிரி சின்னதாக தான் இருக்கும், ஏன்னா வந்து சாட்டர்டே வந்து கம்மியான பீப்புள் தான் கொஞ்சம் வருவாங்க. ஃப்ரைடே தான் நிறைய பீப்புள் மோஸ்ட்லி வருவாங்க, சாட்டர்டே வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் ஆள். ஒரு டீமுக்கே 5 பேர் 6 பேர் அந்த மாதிரி வச்சுப்போம். மேக்ஸிமம் அங்கேயே நாங்கள் வந்து ஒரு 7 பேர் 8 பேர் தான் விளாண்டுருக்கோம் ஒரு டீமுக்கு அங்கே மேக்ஸிமமாக. ஓகே கைஸ், நாங்கள் போயிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். கைஸ், நான் வந்து அந்த பேக்ரவுண்ட்லேயே பேசலாம்னு நினச்சேன், பட் அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஓவர், அந்த விண்டு நாய்ஸ் அடிச்சுட்டே இருக்கு, அதனால தான் நான் திருப்பி உள்ளே வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ தான் வாட்ஸ்அப் குரூப் செக் பண்ணுறப்பா தெரியுது, இன்றைக்கி நம்மளுக்கு வந்து டஃப்பாக அப்போனன்ட்டு போயிட்டு விளாட்றப்ப தான் எப்படி இருக்குன்னு தெரிய போல. இன்றைக்கே நான் செம்மையாக டயர்டாக்கிடுவேன், இங்கே அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிடுவேன், அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், நான் போயிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறேன். கிளம்ப ஆரம்பித்ததான் வந்து அரை மணி நேரம் ஆகும் கிளம்பி போகிறது கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளுக்கு பிளாக் கலர் வேறு டிஷர்ட் துவைச்சிருக்கா என்னென்னு தெரியல, போய் பார்க்கணும். நான் வந்து நிறைய பிளாக் ட்ரெஸ் வச்சுருப்பேன், எல்லாம் நிறையா பிளாக் போட்டுருப்பேன், ஏன்னா எனக்கு வந்து பிளாக் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு நிறையா வாங்கி வச்சுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் பிடிக்கும். ஓகே கைஸ், வரலான்னு பேசாமல் நான் போயிட்டு உங்களுக்கு கிரவுண்ட்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விளையாட வந்த கிரவுண்டில் நம்ம கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இது வந்து பெரிய ஸ்டேடியம், பக்கத்துலேயே இருக்கும். இது வந்து ஃபுல் கிரவுண்டு, நம்ம விளையாட போகிறது ஆஃப் கிரவுண்டு. நான் நம்மளோடது அடுத்து இப்போ காட்ட போகிறேன். இதுதான் வந்து நம்ம கிரவுண்டு. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வந்து விளாண்டு முடிச்சுட்டு வந்தாச்சு, வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு சாவகாசமாக தான் எண்டு கார்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா வந்து பசி வந்துருச்சு. இன்றைக்கி ஆனால் ஃப்ரைடே அளவுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப டயர்டாகலை, பட்டு டயர்டாக தான் இருந்துச்சு, நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அதான் வந்து ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு சாப்பிட்றணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடித்தாச்சு, முடிச்சுட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து இன்டோர் ஸ்டேடியம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பெர் பர்சன் வந்து 700 அந்த மாதிரி 800 அந்த அளவுக்கு கொடுக்கணும். ஆள் நிறையா இருந்துச்சுன்னா ஷேர் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும். இது அவுட்டோர் பார்த்திங்கன்னா வந்து பெர் பர்சன் 400 இல்லை 500 அந்த மாதிரி வரும்.
அது மாதிரி நம்ம பே பண்ணி தான் விளாண்டுட்டு இருக்கணும். ஏன்னா இது வந்து கிளப் இல்லை, எல்லாரும் நம்மளா ஆர்கனைஸ் பண்ணி அப்படியே போகிறது தான். அப்படி தான் நானும் ஜாயின் பண்ணி விளாண்டுட்ருக்கேன். நான் ஸ்கூல் டைமில் விளாண்டது டீமில் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த காலேஜ் பீரியட்லாம் நான் சுத்தமாக விளையாடவே இல்லை. திருப்பி இங்கே வந்து திருப்பி விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏதோ நல்லா இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தான் வின்னு, எங்கள் டீம் தான் வின்னு. நேற்று ஃப்ரைடே வந்து அவங்க வின்னு நான் சொன்னேன் சொல்லலேன்னு எனக்கு தெரியல, பட் ஃப்ரைடே வந்து ஆப்போசிட் டீம் வின் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட் வந்து பவராக இருந்துமே நாங்கள் வின் பண்ணிட்டோம். இது யாரும் அங்கே பேச பார்த்துக்க மாட்டாங்க, ஆனால் எனக்கு ஒரு குட்டி ஹாப்பினஸ், நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ஹாப்பினஸோடய வந்துடுவேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுதான் நம்ம வந்து நம்மளோட ஃபுட்பால் விளாகு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக. அப்போ தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்ஸ்க்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். நோட்டிஃபிகேஷனில் வந்து ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே கைஸ்.